தேர்ட் டைமென்ஷன் வியூன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நம்மளை நம்மளாவே பார்த்துட்டு இருக்க கூடாது, முட்டால் ஆயிருங்க நீங்க. டக்குன்னு படாரு, அவர் பார்த்தாருன்னா எப்படி பார்ப்பாருன்னு பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்டில் இருக்கும்போது, ஏதாவது பயிற்சியெல்லாம் அப்புறம். இதெல்லாம் சும்மா நார்மலா இருக்கும்போதே அவர் பார்த்தாருன்னா எப்படி நம்மளை பார்ப்பாரு? இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்குமே, இந்த உலகம் நம்மளை பார்த்துச்சுன்னா எப்படி பார்க்கணும்? தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்பப்போ நீங்க போய் திங்க் பண்ணி பார்க்கணும். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பாக்குறீங்க இந்த உலகத்தை, அதான் பிரச்சனை. இன்னொருத்தர் எப்படி பார்ப்பான்னு தெரிஞ்சதுன்னா அவன் மைண்ட்ல என்ன ஓடுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. நல்லா டீப்பா போக்கஸ்டா இருக்கீங்கன்னு வச்சுங்க, நீ உட்காந்துருவீங்க பக்கத்து ரூம்ல எவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் விஷுவலா ஓடுங்க. உங்களுக்கு அம்மா சத்தியமா உண்மைங்க, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நான் இதை எதுக்கு இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னா, பக்கத்து ரூம்ல நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றேன் உங்களுக்கு, இப்படி எல்லாம் காமிச்சு உங்களுக்கு டுஸ்ட் பண்ணி விடும். இவன் அவனோட மனநிலை எப்படி போகுது? பரபிரம்மம் ஆயிட்டாவே மொத்த பிரபஞ்சமும் குருமார்களுடைய கண்ட்ரோல் தான். எல்லாமே அவங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப சில தேவதைகளை நமக்கு சேஃப்டிக்கு போட்டுருவாங்க. சேஃப்டிக்கு போட்டா என்ன, இவன் நோட் பண்றான் எங்கெல்லாம் போறான் என்னெல்லாம் பண்றான் பாருன்னு சொல்லி இவங்களுக்கு வேலையே ரிப்போர்ட் பண்றதா. அந்த குருமார்களுக்கு என்ன வேலை? ரிப்போர்ட்டிங் தான் அவங்களுக்கு மெயினான வேலை. அந்த தேவதைகளுக்கு எங்க நீங்க சேட்டை பண்றீங்க முதல்ல, இவங்க எதை தெரியுமா, அவங்களோட ஆசையை தான் நிறைய செக் பண்ணுவாங்க. எவ்வளோ தூரம் ஆசைப்படுறான், கையில் பணம் கொடுத்தா செலவு பண்ணுறானா, மற்றவங்களுக்காக உதவி பண்ணுறானா, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அருளாசிகளை வாரி 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 வழங்குவார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. புண்ணியமாக போகுது, உங்களுக்கு ஏதோ ஒன்று கையில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக கிடையாது, உங்களை டெஸ்ட் பண்ணுறானுங்கன்னு அர்த்தம். இப்போ என்ன தம்பி, வாழ்க்கை ஃபுல்லாக டெஸ்ட்டு தானே? ஆமாம், டெஸ்ட்டு தாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. 80 வருஷம் 90 வருஷம் தான் வாழ போகிறீங்க, உங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறது? டைம்ன்ற ஒன்றே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? சார்பியல் தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? சார்பு நிலை தத்துவம் அல்லது சார்பியல் தத்துவம், இது என்ன சொல்லுது அப்படின்னா, சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் திங். என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் இங்கிருந்து ஸ்பேஸ்க்கு கிளம்பி போறார். ஸ்பேஸ்னா தெரியுமா? விண்வெளி. ஸ்பேஸுக்கு முதல்ல நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமா? எங்க இருக்கிறோம்? பூமியில இருக்கிறோமா? பூமி எங்க இருக்குது? நம்மளே மேல மிதந்துட்டு தாங்க இருக்கிறோம். இது என்ன, பூமியை வந்து கீழே ஏதோ ஒரு அடித்தட்டை வச்சு மேல அமுத்தியா வச்சிருக்காங்க. முதலு மற்றும் முடிவு மற்றும் மேல எவ்வளோ கீழே எவ்வளோ சைடு எவ்வளோன்னு தெரியாத இந்த பிரபஞ்சம், இந்த விண்வெளியில தான் நம்மளே இருக்கிறோம். பல பேர் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பூமிக்குள்ள இருந்தா இருக்கிறோம் தான் நினைச்சிட்டு நீங்க இத்தனை வருஷம் ஒத்துக்கணும். இது முட்டாள்தனமே கிடையாது. இதுக்கு பேர் என்ன? அறியாமை, எனக்கு தெரியல, இக்னோரன்ஸ். முக்காவாசி பேர் இப்படிதான் நினைச்சிட்டு நம்ம பூமி. இப்ப சொல்லுங்க, நம்ம பூமிக்கு மேல இருக்கமா பூமிக்கு உள்ள இருக்கமா? ஆல்ரெடி பறந்துட்டு தான் இருக்கிறோம். இதுக்கப்புறம் இறைவன் மேல இருக்கிறவன் பார்த்து போன, இதுக்கப்புறம் எங்க மேல இருக்கிறான்? நீங்க தாங்க இறைவன், நீங்க தாங்க மேல இருக்கிறவன, நீங்க தாங்க. இப்ப இந்த சார்பியல் தத்துவத்தை கனெக்ட் பண்றேன், கரெக்டா புரியும், நல்லா கவனிங்க. ஒரு விண்வெளி வீரர், ரெண்டு குழந்தை அவருக்கு, ஒன்று ஆண் குழந்தை இன்னொன்று பெண் குழந்தை. இவருக்கு வயசு 50, பெண் குழந்தைக்கு வயசு 30, ஆண் குழந்தைக்கு வயசு 20, இப்படி வச்சுப்போம். இவருக்கு வயசு 50, இந்த பொண்ணுக்கு வயசு 30, அந்த பையனுக்கு வயசு 20. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் முத்தம் கொடுத்துட்டு விண்வெளிக்கு போயிட்டு வரோம்மா, நான் டாட்டா பாய் பாய் அப்படின்னு கிளம்பி அவர் மேலே போகிறார். மேலே போய் அங்கே போய் நிறைய செயற்கைக்குள் ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி எல்லாத்தையும் முடிக்கிறார். இதை ப்ரூவ் பண்ண உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன், கதை கிடையாது. மேலே போயிட்டு அவர் ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் வரும்போது கிட்டத்தட்ட அவரோட பொண்ணுக்கு வயசு, பல வருடம் மேலே சுற்றுறாரு, பொண்ணுக்கு வயசு எவ்வளோ ஆயிருக்குன்னா 90 வயசு ஆயிடுச்சு. பையனுக்கு வயசு 80 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவர் ரிட்டர்ன் கீழே வராரு, அவருக்கு வயசு எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க? 55 வயசு. இது எப்படி பாசிபிள்? பூமி தனது நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டு வரும்போது தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியும் சுற்றுகிறது. அப்ப என்ன ஆகுது? அப்ப ஏன் மேல இருக்கிற பொருள் கீழே விழுகல? இது இங்கேயே தான். ஏன் கிராண்ட் எக்ஸ்பான்ஷன் உடஞ்சு விழுகல? ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன், அது சுத்துது தானே, அப்ப இங்க இருக்கிறது அங்க போயிருக்கணும் தானே, ஏன் போகல? எக்ஸாக்ட்லி, கிராவிட்டல் ஃபோர்ஸ்.